காங்கிரஸ் வேட்பாளரின் சகோதரர் வீட்டில் மரத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1 கோடி ரூபாயை வருமான வரித்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். கர்நாடக மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் வரும் மே 10 தேதி ஒரே கட்டமாக நடைபெறுகிறது. மே 13 தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாக உள்ளன. தேர்தலுக்கு இன்னும் சில நாள்களே உள்ள நிலையில் ஆளும் பாஜகவும் எதிர்க்கட்சியான காங்கிரசும் புயல் வேகத்தில் பரப்புரையை மேற்கொண்டு வருகின்றன. பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் முன்னின்று பாஜகவிற்கு பரப்புரை செய்கின்றனர். ராகுல் காந்தி, கார்கே உள்ளிட்ட முன்னணி தலைவர்கள் காங்கிரசிற்கு ஆதரவு திரட்டி வருகின்றனர். இது ஒருபுறம் இருக்க, தேர்தலில் பெருமளவில் பணம் விளையாடுவதால் வருமான வரித்துறை போன்ற அமைப்புகளும் பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் இயங்கி வருகின்றன. கடந்த 1 வார காலமாகவே வருமான வரித்துறை மாநிலம் முழுவதும் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளது. அதன்படி நேற்று நடைபெற்ற ரெய்டு ஒன்றில் காங்கிரஸ் வேட்பாளரின் சகோதரர் வீட்டில் உள்ள மரம் ஒன்றில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1 கோடி ரூபாய் பணத்தை வருமான வரித்துறை கைப்பற்றியது. கர்நாடகாவின் தட்சிண கன்னடா மாவட்டத்தில் உள்ள புத்தூர் தொகுதியின் காங்கிரஸ் வேட்பாளராக நிற்பவர் அசோக் குமார் ராய். இவரது சகோதரர் சுப்பிரமணிய ராய் மைசூரில் வசிக்கிறார். இவரது வீட்டில் பெருமளவு பணம் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறைக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் நேற்று நடைபெற்ற அதிரடி சோதனையில் முதலில் வீட்டுக்குள் பணம் எதுவும் சிக்கவில்லை. இதைத் தொடர்ந்து வெளியே உள்ள பூந்தொட்டி, தண்ணீர் தொட்டி போன்ற பகுதிகளில் சோதனை நடத்தினர். அப்போது அழகான மரம் ஒன்றில் பை ஒன்று பதுக்கப்பட்டிருந்ததை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். அந்த பையை கைப்பற்றி சோதனை நடத்திய போது அதில் கட்டுக்கட்டாக பணம் இருந்தது. அதில் சுமார் 1 கோடி ரூபாய் பணம் ரொக்கமாக இருந்ததாக அதிகாரிகள் கூறி அதை பறிமுதல் செய்து எடுத்துச் சென்றனர். அத்துடன் சகோதரர் சுப்பிரமணிய ராயிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர்.